வணக்கம். டான்ஸ் செய்திகள். நாட்டில் நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரசு சேவைகளின் சுயாதீனத்தன்மை இல்லாமலாக்கப்பட்டுள்ளதாக காமினி விஜயங்கொட தெரிவித்துள்ளார். 20வது திருத்தத்தை நாட்டில் அமுல்படுத்தி நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரசு சேவைகளின் சுயாதீனத்தன்மை இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக காமினி விஜயங்கொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் பிரஜைகள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தவறுகளையும் பிழைகளையும் திருத்தி நாட்டில் சிறப்பானதொரு ஆட்சியை முன்னெடுக்கவே கோட்டாபே ராஜபக்சவின் அரசாங்கம் நாட்டில் ஆட்சி அமைத்தது. ஜனாதிபதி தேர்தலில் நாட்டில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டே 69 லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டார். ஆனால் இன்று 1.5 வருட ஆட்சி காலத்தினுள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மோசமான ஒரு ஆட்சியை நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளனர். இது எந்த அளவு பாரதூரமான நிலைக்கு சென்றுள்ளதெனில், ஒவ்வொரு வாரமும் கிராமங்களுக்கு செல்லும் ஜனாதிபதியே 2015 ஆண்டில் இடம்பெற்றது போல் மீண்டும் இடம்பெற இடமளிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாம் கவனம் செலுத்தும் போது 2015 ஆண்டு இந்த நாட்டு மக்கள் மஹிந்த ராஜபக்சவினை தோல்வியடை செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இவ்வாறானதொரு செயற்பாட்டை மீண்டும் நாட்டில் நடாத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார் என்பது தெளிவாகின்றது. தன்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை ஜனாதிபதிக்கு வந்துவிட்டது போலுள்ளது. தனது ஆட்சி எந்த அளவு பலவீனமானது என்பதை மக்களை விடவும் அவர் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார். 1.5 வருட காலத்திலேயே அவருக்கு தனது நிலைமை புரிந்துள்ளது. இன்று நமது நாட்டின் நிலைமை என்ன? இயற்கை என்பது மாபெரும் ஒரு அழிவிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அது குறித்து பேசுபவர்கள் துரோகிகள் போல் பார்க்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆட்சி அமைத்தவுடன் 20வது திருத்தத்தை நாட்டில் அமுல்படுத்தி நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரசு சேவைகளின் சுயாதீனத்தன்மை இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. இவற்றை ஜனாதிபதியை சூழ அமர்ந்திருப்பவர்களே தீர்மானிக்கின்றனர். அது மாத்திரமல்ல, கடந்த 1.5 வருட காலப்பகுதிக்குள் பல்வேறு குற்றங்களையும் செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டவர்களும் ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் செயல் அடிப்படையில் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் என குறிப்பிடுகின்றனர். இவற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது குற்றச்செயல் செய்த குற்றவாளிகள் அனைவரும் முறையான ஆதாரங்களும் சாட்சியங்களும் வழங்கி நிரூபிக்கப்பட்ட பின்னரே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். உண்மையில் இந்த நிலைமையை வெளிப்படையாக சொன்னால், இவர்கள் அரசியல் பழிவாங்கலில் கைது செய்யப்படவில்லை, ஆனால் விடுதலை செய்யப்பட அரசியல் முறைமை பயன்படுத்தப்படுகின்றது. முறையான சுகாதார விதிகளை கடைபிடித்தால் வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றாலும் முறையான சுகாதார விதிகளை கடைபிடித்தால் வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். முறையான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாததன் காரணமாகவே நாட்டில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. PCR பரிசோதனைகள் நிறுத்தப்படவில்லை, அவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. புதிதாக வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவருடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அனைவருமே PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். PCR பரிசோதனைகளை நிறுத்தி வைப்பது என்பது தற்கொலை செய்வதற்கு சமரானதாகும். வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எழுமாறான PCR பரிசோதனைகளும் அவ்வாறு இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொருளாதார மத்திய நிலையங்களில் பணியில் ஈடுபட்டு வருபவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதனால் அவர்களுக்கான எழுமாறான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை இனந்தெரியாத நபர்களுடனான தொடர்பினை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததாகும். இந்நிலையில் சீனாவிலிருந்து 6 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் 3 லட்சம் தடுப்பூசிகளை இங்கிருக்கும் சீன நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு, கண்டி, புத்தளம் மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் சீனர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. எஞ்சிய தடுப்பூசிகள் தொடர்பில் நிபுணர் குழு பரிசோதனைகளை செய்து நாட்டு மக்களுக்கு செலுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிக்கும். தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றாலும் முறையான சுகாதார விதிகளை கடைபிடித்தால் வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியும். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க ஒருமித்த கொள்கையினை பேணுவது அவசியமாகும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
இராணுவத்தினரையும் நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாக்க ஜெனீவா விவகாரத்தில் ஒருமித்த கொள்கையினை பேணுவது அவசியமாகும். இலங்கைக்கு எதிராக சர்வதேச அரங்கில் முன்னெடுக்கப்படும் சூழ்ச்சிகளை தோற்கடிக்க நாடு என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற பொதுஜன பிரிவினரின் சட்டத்தரணிகள் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டு 12 மணித்தியாலங்களுக்குள் அதில் உள்ள பரிந்துரைகளை செயற்படுத்த 12 பேரை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கு ஆட்சேர்ப்பு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. 12 பேர் உள்ளடங்கிய கண்காணிப்பு குழுவின் செயற்பாட்டிற்கு $12.8 billion அவசியம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான நிதி பேரவையில் இருப்பில் இல்லை என மனித உரிமை பேரவையின் செயலாளர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். 12 உள்ளடக்கிய இக்குழுவினர் தகவல் சேகரிப்பிற்கு $72,000 வெளிநாட்டு பயணங்களுக்காக $41,500 ஒதுக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சேவையாற்றிய எண்டன் கேஷ் தயாரித்த அறிக்கை தொடர்பில் பிரித்தானியா எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தரஸ்மன் அறிக்கையில் இலங்கைக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து அறிய முடியாத தன்மை காணப்படுகின்றது. அறிக்கையினை 20 காலத்திற்கு முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சூட்சும தன்மை காணப்படுகின்றது. இது நியாயமல்ல. நாட்டுக்கு எதிராக சர்வதேச அரங்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சூழ்ச்சியை வெற்றி கொள்ள நாடுகின்ற ரீதியில் ஒன்றுபட வேண்டும். ஜெனீவா விவகாரத்திற்கு தீர்வு காண எதிர்த்தரப்பினர் ஆதரவு வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளதை அறிய முடிகின்றது. ஜெனீவா விவகாரத்தை ஒரு தேசிய பிரச்சனையாக கருதி அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட வேண்டும். காலத்திற்கு தேவையான வகையில் நடைமுறையில் உள்ள சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. கடந்த 10 காலமாக நடைமுறை சட்டத்தில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. தற்போது அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. லண்டனே விதேச பொதுராஜ மண்டல கட்டியுத்து அமாத்தியான்சியிட்டு வார்த்தா எவ்வா சவிஸ்தர வார்த்தா. நாட்டில் மேலும் 211 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 92,917 அதிகரித்துள்ளது. மேலும் 211 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தொற்றாளர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். மேலும் 156 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். அதனால் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 89,407 உயர்வடைந்துள்ளது. குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 2,939 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் 3 உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 571 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 22 பேருக்கு கொரோனா தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 22 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாண மருத்துவப்பீட ஆய்வுக்கூடம் இரண்டிலும் 778 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலேயே 22 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 7 பேரின் மாதிரிகள் பரிசோதனையில் முடிவை கண்டறிய முடியாது என அறிக்கையிடப்பட்டது. அவர்களிடம் மீளவும் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட போது ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கல்வியங்காடு பொதுச்சந்தை வியாபாரிகளிடம் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் இருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் சுகாதார தொழிலாளிகளில் திருநெல்வேலி சந்தையில் பணியாற்றும் 3 தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி சந்தை வியாபாரி 1 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தாதி உத்தியோகத்தர் 1 தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் 3 வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட நிலையிலும் ஏனைய 2 வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்கு சென்ற நிலையில் அவர்களிடம் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. அவ்வாறு மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டவர்களுக்கு தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்கானை சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் பொறியியலாளர் 1 தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைக்கும் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் 5 தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அனைவரும் தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்புடையவர்கள் என சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். சண்டில்பாய் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவிலும் கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவிலும் தலா 1 தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தவர்கள் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மொட்டுக்கட்சியை சேர்ந்த முஸ்லிம் வியாபாரி ஒருவரை புற்றுநோய் காரணி உள்ளடங்கிய தேங்காய் எண்ணெயை நாட்டிற்குள் இறக்குமதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார்.
மொட்டுக்கட்சியை சேர்ந்த முஸ்லிம் வியாபாரி ஒருவரே புற்றுநோய் காரணி உள்ளடங்கிய தேங்காய் எண்ணெயை நாட்டினுள் இறக்குமதி செய்துள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். கோடி கணக்கு மகா பரிமாண ஔஷத வஞ்சாவ கேள்வியை கேல 2015 பிப்ரவரி தக்வா புற்றுநோய் காரணி உள்ளடங்கிய தேங்காய் எண்ணெய் தொடர்பான விவகாரம் பெருமளவில் பேசு பொருளாகியுள்ளது. ஒவ்வொரு விடயத்திலும் மோசடிகளே காணப்படுகிறது. இதற்கு முன்னர் சீனி ஊழல், அதற்கு முன்னர் டைல்ஸ் ஊழல் என்பன தொடர்பிலும் பேசப்பட்டது. பின்னர் இப்பொழுது தேங்காய் எண்ணெய் மோசடி தொடர்பில் பேசப்படுகின்றது. புற்றுநோய் காரணி உள்ளடங்கிய தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த முஸ்லிம் வியாபாரி யார், அவர் யாருடைய நண்பர் என ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரியும். மொட்டுக்கட்சிக்காகவே வேலை செய்த ஒருவரே இவ்வாறு இந்த மோசடியில் ஈடுபட்டு. தற்போது சுகாதார அமைச்சின் அறிக்கைகள் உறுதியாகியுள்ளது. ஆனால் நாம் ஆட்சிக்கு வரும்போது SLS சான்றிதழை பயன்படுத்தினோம். இருந்த போதிலும் உணவின் தரம் தொடர்பில் சிக்கல்கள் நிலைமை எழுந்தன. ஏனெனில் 32 கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்ட டின் மீன்களில் புழுக்கள் காணப்பட்டது. ஆகவே அதனை சீனாவிற்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தேன். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன். நாட்டு மக்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தேன். சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ரசாயன பகுப்பாய்வு நிலையத்தை கலத்துறையில் நிர்ணயித்தேன். அதன் காரணமாகவே அதனை மீள ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் நான் நிர்மாணித்த ரசாயன பகுப்பாய்வு நிலையத்திற்கு சர்வதேச தரம் வாய்ந்துள்ளது. அதன் ஊடாக தேங்காய் எண்ணெயில் புற்றுநோய் காரணி உள்ளடங்கியுள்ளமை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் நியமித்துள்ள வைத்தியர்கள் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களுக்கு உட்படாதவர்கள். ஆகவே உண்மையான அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். ஆனால் SLS நிறுவனத்தின் நிலைப்பாடு எவ்வாறாக உள்ளது என தெரியாது. ஏனெனில் அவர்கள் தேங்காய் எண்ணெயில் புற்றுநோய் காரணி இருப்பதாக உறுதிப்படுத்தாது சுங்கத்திலிருந்து விடுவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் விகாரைகளில் உள்ள தேரர்களுக்கு மாகாண சபை அவசியம் என மேல் மாகாண சபை முன்னாள் அமைச்சர் சுனில் ஜெயமினி தெரிவித்துள்ளார். நகரங்களில் உள்ள தேரர்களுக்கு மாகாண சபை தேர்தல் அவசியமில்லாமல் இருக்கலாம். எனினும் கிராமப்புறங்களில் விகாரைகளில் உள்ள தேரர்களுக்கு மாகாண சபை அவசியம் என மேல் மாகாண சபை முன்னாள் அமைச்சர் சுனில் ஜெயமினி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். மேலாட்டே பரிபாலன சேஷ்டியோட அவசியம் அங்கே. மாகாண சபை தேர்தலை புதிய முறையில் நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஜனாதிபதி, அமைச்சரவை, பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தலைமை தாங்கி வரும் பிரதமர் ராஜபக்சவையும் நினைவு கூறுகின்றோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக பலவித கருத்துக்கள் வெளியாகி வருவதாலும் நாட்டின் ஆட்சி முறையில் ஒன்றாகிய மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடத்துவது பற்றி நாங்கள் முன்பிருந்தே கோரி வருகின்றோம். மாகாண சபை முறைக்கு பயந்தோடிய சில தலைவர்கள் கடந்த கால தேர்தல்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியை சந்தித்த போது மாகாண சபை தேர்தலை நடத்துவது பற்றி வலியுறுத்தினோம். குறைபாடுகள் இருப்பின் அதனை சரிப்படுத்தும்படியும் கோரிக்கை விடுத்தோம். எமது கோரிக்கையை ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளதோடு நாங்கள் எதிர்பார்க்கின்றபடி 30% விகிதாசார முறையிலும் 70% தொகுதி வாரியாகவும் நடத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மாகாண சபை தேவையில்லை என சிலர் தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சியொன்று தீர்மானம் எடுக்கின்ற போது அதற்குள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். விசேடமாக அமைச்சர் சரத் வீரசேகர கட்சி எடுக்கின்ற முடிவிற்கு விருப்பத்தை வெளியிட்டிருப்பதை இட்டு அவருக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று மாகாண சபைகள் இல்லாத போதிலும் அவற்றுக்கான செலவுகள் குறைந்திருக்கின்றன. உறுப்பினர்கள் பாரிய வருமானம் வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள் அல்ல. மிகவும் குறைந்த நிதியே அதற்காக செலவிடப்பட்டது. கவலைக்குரிய விடயம்தான் சில ஆளுநர்கள் மக்களுடன் ஒன்றிணைவதில்லை. சில ஆளுநர்கள், அதிகாரிகள் மக்களிடமிருந்து பிரிந்திருக்கின்றனர். ஆகவே மக்களிடம் அவர்கள் பிரிவதால் மக்கள் சேவைக்கு தொலைந்து போயுள்ளனர். தேர்தல் முறைமை மாற்றி மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தலை நடத்தாமல் இருந்தே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். 100 வேலை திட்டத்திலும் தேர்தல்களை ஒத்திவைத்தும் தோல்விகளையே சந்தித்தார்கள். இன்று மாகாண சபை தேர்தலை வேண்டாம் என்று கூறுகின்றவர்களும் தேர்தலுக்கு அச்சமடைகின்றவர்கள். நகரங்களில் உள்ள தேரர்களுக்கு மாகாண சபை தேர்தல் அவசியம் இல்லாமல் இருக்கலாம். எனினும் கிராமப்புறங்களில் விகாரைகளில் உள்ள தேரர்களுக்கு மாகாண சபை அவசியம். பலாத்சபா கிரமே மேலாட்ட அவசியதையாக பலாத்சபா கிரமத்துலையும் விசால வெடகுடசாட்டுகிறோம்னா. கிளிநொச்சியில் கணவன் மனைவி மரணம் தொடர்பில் 6 சிறுவன் நீதவான் முன்னிலையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார்.
கிளிநொச்சி பரந்தன் சிவபுரம் பகுதியில் மனைவியை கடுமையாக தாக்கி கொலை செய்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் மகன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த சடலங்களை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் டி சரவணராஜா பார்வையிட்டு உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தமது வாக்குமூலங்களை பதிவு செய்து இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சடலத்தை பார்வையிட்ட நீதவான் டி சரவணராஜா முன்னிலையில் உயிரிழந்தவர்களின் 6 வயது மகன் தான் பாடசாலையில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது அப்பா கதவை திறந்தார் என்று அம்மாவுடன் தான் போய் நிற்கும் போது அம்மா நித்திரை கொள்கின்றார் என்று போய் சொல்லி என்னை கடைக்கு சென்று புகையிலை வாங்கி வருமாறு அனுப்பிவிட்டு அவரும் இறந்து விட்டார் எனவும் இறந்தவரின் 6 வயது மகன் நீதவான் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். நுவரெலியா பம்பரக்கலை தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன. நுவரெலியா பொருள் பிரிவிற்குட்பட்ட நுவரெலியா பம்பரக்கலை தோட்டத்தில் நேற்று காலை ஏற்பட்ட திடீர் விபத்தில் 13 வீடுகள் கொண்ட தொடர் குடியிருப்பில் 3 வீடுகள் தீயினால் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த 3 வீடுகளிலும் இருந்த 15 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தின் போது எவருக்கும் தீக்காயங்கள் ஏற்படவில்லை என்பதோடு பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெருமதியான ஆவணங்கள், தங்க நகைகள் என பெருமளவான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் அயலவர்கள் தீயை அணைக்க முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் பல மணி நேரத்திற்கு பின்பு தீயை நுவரெலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவுடன் இணைந்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பாக நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு பிரதேசவாசிகளால் தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 2-3 கட்டமாக பட்டதாரி பயிலுரர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. 2019 2-3 கட்டமாக பட்டதாரி பயிலுனர்களாக நியமிக்கப்பட்டவர்களில் யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்ட 239 பேருக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். நிகழ்வில் உரையாற்றிய மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் யாழ் மாவட்டத்திற்கு நியமனம் பெற்ற உத்தியோகத்தர்கள் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்ட இடங்களுக்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு சேவையாற்றுவதுடன் தமது சேவையினை திறம்பட செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்திக்கான அனைவரதும் ஒன்றிணைந்த சேவையின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினார். மேலும் சேவை வழிகாட்டி அறிவுரைகளையும் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி தேர்ச்சியின் முக்கியத்துவத்தையும் நியமனம் பெற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலக பிரதான உள்ளக கணக்காய்வாளர், பிரதம கணக்காளர், திட்டமிடல் பணிப்பாளர், நிர்வாக உத்தியோகத்தர், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் புதிதாக நியமனம் பெற்றவர்களின் பலரும் கலந்து கொண்டனர். திருமறை கலாமன்ற ஸ்தாபகர் சாதனை தமிழர் அருட்கலாநிதி மரிய சேவியர் அடிகளார் நேற்று இயற்கை எய்தினார். திருமறை கலாமன்றம் என்னும் பெருங்கலை நிறுவனத்தை நிறுவி யாழ்ப்பாணத்திலிருந்து 5 தசாப்த காலத்திற்கு மேலாக இடையறாத கலை பயணத்தில் ஈடுபட்ட சாதனை தமிழன் அருட்கலாநிதி மரிய சேவியர் அடிகளார் இயற்கை எய்தினார். 2020 புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினால் இவரது கலைப்பயணத்தை கௌரவித்து நாடக கீர்த்தி எனும் உயர் விருது வழங்கப்பட்டது. 1962 திருமறை கலாமன்றத்தினை உருவாக்கிய அடிகளார் அதன் மூலம் இளைஞர்களை உள்வாங்கி கலைப்பணியை ஆற்றினார். திருமறை கலாமன்றத்தின் அடித்தளம் நமது தமிழ் மண், அதன் செயற்பாடுகள் மண்ணையும் தமது மொழியையும் ஒன்றிணைத்த பயணித்தலாகும். கலைகள் மூலம் இறைப்பணி அறப்பணி ஆற்றுவதே தமது குறிக்கோள் என கூறும் அடிகளார் அதனின்று சிறிதும் அகலாது 5 தசாப்த காலத்திற்கு மேல் பணியாற்றி வந்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் மட்டுமற்றி நாட்டின் பல பாகங்களிலும் நாடக கலையை கொண்டு சென்ற அடிகளார் புலம்பெயர் தேசங்களிலும் நாடகத்தின் வீச்சை பரப்பியமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியோடு கலையோடு பயணித்து இன்று மீளத்துயில் கொள்ளும் அடிகளாரின் இழப்பு தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நிரப்ப முடியாத இழப்பாகும்.
அருட்கலாநிதி மரிய சேவியர் அடிகளாரின் கலை மற்றும் தமிழ் பணிக்காக 2019 டேன் தொலைக்காட்சியின் விருதான சாதனை தமிழன் என்னும் விருது 2020 வரவேற்றும் நிகழ்வில் வைத்து வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் இழப்பினை எதனால் மீடு செய்ய முடியாது என்று பல்வேறு அமைப்புகளும் இரங்கல் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயரான ராயப்பு யோசப் ஆண்டகையின் மறைவுக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் வெளியிடப்பட்ட இரங்கல் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறைகளுக்கும் இன அழிப்பிற்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயரான ராயப்பு யோசப் ஆண்டகையின் இழப்பானது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். யுத்த காலங்களில் பரிதவித்த பல்லாயிரம் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஒவ்வொரு தனி மனித துன்ப துயரங்களிலும் பங்கெடுத்த ஆண்டகையை அவர்களை எளிதில் மறந்துவிட முடியாது. ஆண்டகையின் ஆத்மா இறையடி சேர வேண்டும், இறைவனை வேண்டுகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் மறைவுக்கு யாழ் இந்து சமய பேரவையின் தலைவர் ஈசான சிவ சக்தி கிரீவன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் ராயப்பு யோசப்பின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக அமைகின்றது. தமிழ் நிலத்தில் நடைபெற்ற போர் சூழலில் மன்னார் மறை மாவட்ட ஆயரின் அர்ப்பணிப்புள்ள செயற்பாடுகள் காலத்தால் மறவாத எழுத்தாக ஆளப்பதிந்துள்ளது. நெருக்கடி மிக்க சூழலில் இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் பவர்கள் மிகச் சிலரே. அத்தகையோரில் மறைந்த ஆயரின் பங்களிப்பு மக்கள் மத்தியில் ஆழப்பதிந்துள்ளது. சிவபிரானின் திருக்கண்களில் ஒன்றான தமிழ் மொழிக்கு இன்னல் ஏற்படும் போது பொங்கி எழும் இவரது அளவற்ற துணிவிற்கு இந்து சமய பேரவை தலை சாய்க்கின்றது. அவரது ஆத்மா தமிழ் மக்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்றும் வழிகாட்ட எல்லாம் வல்ல ஆடவல்லனை பிரார்த்திப்பதோடு எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கிறிஸ்தவ மத்தவர்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.